குட்டீஸ், இப்போ நாம் உயிர் மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். என்ன திரும்ப சொல்லுங்கள்? உயிர் மெய் எழுத்துக்கள். இந்த உயிர் மெய் எழுத்துக்களில் மொத்தம் 18 எழுத்துக்கள் இருக்குது. எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 18 எழுத்துக்கள் இருக்குது. இப்போ நாம் அதை ஒவ்வொன்றா எடுத்துக்காட்டோட, அதாவது உதாரணத்தோடு நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போது முதலாவதாக நாம் பார்க்க போகிற உயிர் மெய் எழுத்து க. முதலாவது உயிர்மை எழுத்து க. கக்கு உதாரணம் கப்பல். கப்பல் அப்படின்ற வார்த்தையில் க அப்படின்ற எழுத்து வருது. கப்பல் நம்ம எங்கெல்லாம் பார்த்துருப்போம்? கடலில் தான் கப்பல் இருக்கும். நாடு விட்டு நாடு போகிறவங்க கப்பல் மூலமாக பிரயாணம் பண்ணுவாங்க. குட்டீஸ், நீங்கள் எல்லோரும் டிவியில் கப்பல் கட்டாயமாக பார்த்துருப்பீங்க, படங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ க என்ற உயிர்மை எழுத்துக்கு உதாரணம் கப்பல். அடுத்த உயிர்மை எழுத்து ங. அடுத்த உயிர்மை எழுத்து ங. இதற்கு உதாரணம் எங்கனம். எங்கனம், எங்கனம் அப்படின்னா அது ஒரு வார்த்தை. இப்போ நீங்கள் பாடம் படிக்கிறீங்க. எப்படி பாடம் படிக்கிறீங்க? உங்களோட கண் எப்படி பார்க்குது? எப்படி எழுதுறீங்க? இது எல்லாத்துக்குமே எங்கனம், எங்கனம் நீங்கள் படிக்கிறீங்க. எங்கனம் அப்படின்ற வார்த்தை அதற்குரிய அர்த்தத்தில் வரும். ஸோ ங அப்படின்ற எழுத்துக்கு உதாரணம் எங்கனம். அடுத்த உயிர்மை எழுத்து ச. அடுத்த உயிர்மை எழுத்து ச. இதற்கு உதாரணம் சங்கு. சங்கு அப்படின்ற வார்த்தையில் ச அப்படின்ற எழுத்து நமக்கு வந்துடுது. சங்கு நாம் எங்கெல்லாம் பார்ப்போம்? கடல் பக்கத்தில் சங்கு நமக்கு கிடைக்கும். முக்கியமாக கடலில் தான் நம்ம சங்கு பார்க்க முடியும், நமக்கு அங்கே தான் கிடைக்கும். ஸோ ச என்ற எழுத்துக்கு உதாரணம் சங்கு. அடுத்த உயிர்மை எழுத்து ஞ. அடுத்த உயிர்மை எழுத்து ஞ. இதற்கு உதாரணம் ஞாயிறு. ஞாயிறு அப்படின்ற வார்த்தையில் ஞ அப்படின்ற எழுத்து நமக்கு வருது. ஞாயிறு அப்படின்னா அதற்கு சூரியன் அப்படின்னு அர்த்தம். சூரியன் எல்லாரும் பார்த்துருப்போம். எப்போ வரும்? காலையில், விடியற் காலையில் எழுந்த உடனே நம்ம பார்க்குறது சூரியன் தான். சூரியன் மூலமாக தான் நமக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வர வெளிச்சம் கிடைக்குது. அதே மாதிரி ஞாயிறு அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. என்ன அர்த்தம்? கிழமை. எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் லீவு வருது இல்லையா? குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக விளையாடுறீங்க. ஸோ ஞாயிறு அப்படின்றது ஒரு கிழமையும் வருது. ஸோ ஞ அப்படின்ற எழுத்திற்கு உதாரணம் ஞாயிறு. அடுத்த உயிர்மை எழுத்து ட. அடுத்த உயிர்மை எழுத்து ட. இதற்கு உதாரணம் பட்டம். பட்டம் அப்படின்ற வார்த்தையில் ட அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு வருது. பட்டம் குட்டீஸ் எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணுவீங்க? லீவ் நாளானா வானத்தில் பட்டம் விட்டு பறக்க விட்டு எல்லாரும் ஜாலியாக விளையாடுவீங்கல்ல. ஸோ பட்டம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ட அப்படின்ற உயிர்மை எழுத்துக்கு உதாரணம் பட்டம். அடுத்த உயிர்மை எழுத்து ந. அடுத்த உயிர்மை எழுத்து ந. இதற்கு உதாரணம் கிணறு. கிணறு அப்படின்ற வார்த்தையில் நமக்கு ந அப்படின்ற உயிர்மை எழுத்து வருது. கிணறு நாம் குட்டி பிள்ளைங்க கண்டிப்பாக பார்த்துருப்போம். எங்கே இருக்கும்? கிராமங்களில் நிறைய கிணறு இருக்கும். நகரங்களில் ஒரு சில இடத்துல காணப்பட்டாலும் கிராமங்களில் முக்கியமாக வீட்டுக்கு வீடு கூட நிறைய கிணறு நாம் பார்த்துருப்போம். கிணறுல இருந்து தான் முக்கியமாக அவங்க தண்ணீரை எடுத்து அன்றாட தேவைக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ ந அப்படின்ற உயிர்மை எழுத்துக்கு உதாரணம் கிணறு. அடுத்த உயிர்மை எழுத்து த. அடுத்த உயிர்மை எழுத்து த. இதற்கு உதாரணம் தவளை. தவளை அப்படின்ற வார்த்தையில் த அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு வருது. தவளை நம்ம எங்கெல்லாம் பார்க்க முடியும்? வீட்டு பக்கத்தில், தண்ணீர் தேங்கியிருக்கிற இடத்துல, கொஞ்சம் அசுத்தமான இடத்துலலாம் தவளை நமக்கு இருக்கும். தவளை நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். குட்டீஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ த அப்படின்ற உயிர்மை எழுத்துக்கு உதாரணம் தவளை.
அடுத்த உயிர்மை எழுத்து ந. அடுத்த உயிர்மை எழுத்து ந. இதற்கு உதாரணம் நத்தை. நத்தை அப்படின்ற வார்த்தையில் ந அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு வருது. நத்தை வீட்டுக்கிட்ட மழை நேரத்தில் நாம் பார்க்கலாம். மழை பெய்யும் போது சில நேரம் நத்தை வீட்டுக்குள்ளே கூட நமக்கு வர சான்ஸ் இருக்குது. ஸோ நத்தை கண்டிப்பாக பார்த்துருப்போம். ந என்ற எழுத்திற்கு உதாரணம் நத்தை. அடுத்த உயிர்மை எழுத்து ப. அடுத்த உயிர்மை எழுத்து ப. ப என்ற எழுத்திற்கு உதாரணம் பசு. பசுன்ற வார்த்தையில் ப அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு வந்துடுது. பசு கண்டிப்பாக பார்த்துருப்போம். முக்கியமாக பசு எங்கே இருக்கும்? கிராமங்களில் எல்லா வீடுகள்லையும் குறிப்பாக இருக்கும். பசு மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது யாருக்காவது தெரியுமா? பால் நமக்கு கிடைக்குது. அன்றாடம் நாம் குடிக்கிறோம் இல்லையா, காலைல எழுந்தோடனே காஃபி டீ எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா, அதற்கு என்ன தேவை? கட்டாயம் பால் தேவை. அந்த பால் பசுக்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ ப என்ற உயிர்மை எழுத்துக்கு உதாரணம் பசு. அடுத்த உயிர்மை எழுத்து ம. அடுத்த உயிர்மை எழுத்து ம. ம என்ற எழுத்துக்கு உதாரணம் மயில். மயில் அப்படின்ற வார்த்தையில் ம என்ற உயிர்மை எழுத்து நமக்கு வந்துடுது. மயில் எங்கே இருக்கும் குட்டீஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம்? காட்டில் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி ஜூவில் கூட சம்டைம்ஸ் நாம் மயில் பார்க்கலாம். மயில் என்ன பண்ணும்? அதோட தோகை அழகாக பல வர்ணத்தில் அழகாக இருக்கும். அந்த தோகை அதை எப்போ விரிச்சு ஆடும்னு யாருக்காவது தெரியுமா? மழை நேரத்தில் சில்லுன்னு இருக்கும்போது மயில் தன்னுடைய தோகையை அழகாக விரித்து ஆடும். ஸோ ம அப்படின்ற உயிர்மை எழுத்துக்கு உதாரணம் மயில். அடுத்த உயிர்மை எழுத்து ய. அடுத்த உயிர்மை எழுத்து ய. இதற்கு உதாரணம் முயல். முயல் அப்படின்ற வார்த்தையில் ய அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு வந்துடுது. முயல் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாரும் பார்க்காம இருக்க முடியாது. சில பேர் அதை வீட்டில் கூட செல்ல பிராணியாக வச்சு வளர்க்குறாங்க. காடுகளில் முயல் நம்ம நிறைய பார்க்கலாம். முயல் என்ன நிறத்தில் இருக்கும்? அழகான தூய்மையான வெண்மை நிறத்தில் அது காணப்படும். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ய அப்படின்ற உயிர்மை எழுத்துக்கு உதாரணம் முயல். அடுத்த உயிர்மை எழுத்து ர. அடுத்த உயிர்மை எழுத்து ர. இதற்கு உதாரணம் குரங்கு. குரங்குன்ற வார்த்தையில் ர அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு வந்துடுது. குரங்கு பார்த்துருப்பீங்க எல்லாரும் குட்டீஸ். எப்படி பார்த்துருப்பீங்க? நிறைய இடத்துல மரங்களில் குரங்குகள்லாம் உட்காந்துருக்கும். என்ன பண்ணும்? மரத்துக்கு மரம் தாவி தாவி அதுங்க எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்ருக்கும் இல்லையா. ஸோ குரங்கு எல்லாருக்கும் தெரியும். ர அப்படின்ற எழுத்துக்கு உதாரணம் குரங்கு. அடுத்த உயிர்மை எழுத்து ல. அடுத்த உயிர்மை எழுத்து ல. இதற்கு உதாரணம் கோலம். கோலம் அப்படின்ற வார்த்தையில் ல அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு வந்துடுது. கோலம் யார் போடுவாங்க? எல்லா வீட்லேயும் மார்னிங் எழுந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மா எல்லோரும் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வெளியில் வாசலில் அழகாக பல நேரத்தில் கோலம் போடுவாங்க இல்லையா குட்டீஸ். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நீங்கள் கூட அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்கல்ல அதுக்காக. ஸோ ல அப்படின்ற எழுத்துக்கு உதாரணம் கோலம். அடுத்த உயிர்மை எழுத்து வ. அடுத்த உயிர்மை எழுத்து வ. இதற்கு உதாரணம் வண்டி. வண்டி அப்படின்ற வார்த்தையில் வ அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு வந்துடுது. வண்டி எங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும்? நகரங்களில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கிராமத்தில் பலவிதமான தேவைகளுக்கு வண்டியை யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அவங்க யூஸ் பண்ணுறதே அந்த வண்டி தான். ஸோ வ அப்படின்ற எழுத்துக்கு உதாரணம் வண்டி. அடுத்த உயிர்மை எழுத்து ல. அடுத்த உயிர்மை எழுத்து ல. இதற்கு உதாரணம் பழம். பழம் அப்படின்ற வார்த்தையில் ல அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு வந்துடுது. பழம்னா என்ன? ஃப்ரூட்ஸ். ஆப்பிள் பழம் இருக்குது, ஆரஞ்சு பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. நிறைய பழங்கள் நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ ல அப்படின்ற உயிர்மை எழுத்திற்கு உதாரணம் பழம். அடுத்த உயிர்மை எழுத்து ல.
அடுத்த உயிர்ம எழுத்து ல. இதற்கு உதாரணம் விளக்கு. விளக்கு அப்படின்ற வார்த்தையில் ல அப்படின்ற உயிர்ம எழுத்து நமக்கு வந்துடுது. விளக்குனா என்ன? நார்மலாக இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் இருக்குது, ஸோ லைட்ஸ் எல்லாம் நமக்கு எரியுது. இப்போ கரண்ட்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு விளக்கை கண்டிப்பாக பொருத்தி வைப்போம் இல்லையா? அப்போ தான் அது நமக்கு வெளிச்சம் கொடுக்கும், நம்மளால் இருக்க முடியும், எதுவாவது பண்ண முடியும் வீட்டில். ஸோ விளக்கு நமக்கு கண்டிப்பாக அவசியம். கார்த்திகை அன்னைக்கு கூட விளக்கு அப்படின்றத எல்லாரும் நிறைய விளக்கை வீட்டில் பொருத்தி வச்சு அவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்க. ஸோ விளக்கு அப்படின்ற வார்த்தையில் ல இருக்குது. ஸோ ல என்ற வார்த்தைக்கு எழுத்திற்கு உதாரணம் விளக்கு. அடுத்து நாம் பார்க்க போகிற உயிர் மெய் எழுத்து ர. அடுத்து நாம் பார்க்க போகிற எழுத்து ர. இதற்கு உதாரணம் பறவை. பறவைன்ற வார்த்தையில் ரன்ற உயிர்மை எழுத்து நமக்கு வந்துடுது. பறவை எல்லாரும் குட்டீஸ் பார்த்துருப்பீங்கல்ல, என்னெல்லாம் பறவை இருக்குது சொல்லுங்கள். காகம், குருவி, புறா, நிறைய பறவை இருக்குது இல்லையா? எல்லாரும் நாம் அன்றாட வாழ்க்கையில் தினமும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ ர அப்படின்ற உயிர்மை எழுத்திற்கு உதாரணம் பறவை. அடுத்த உயிர்மை எழுத்து ந. அடுத்த உயிர்மை எழுத்து ந. இதற்கு உதாரணம் விமானம். விமானம் அப்படின்ற வார்த்தையில் ந அப்படின்ற உயிர்மை எழுத்து நமக்கு வந்துடுது. விமானம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க கை தூக்குங்க. கண்டிப்பாக எல்லாரும் விமானம் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கும்போது வானத்தில் எவ்வளவோ தடவை விமானம் போயிட்டுருக்கு. இப்படி போகும் இல்லையா வானத்தில், நிறைய குட்டீஸ் பார்த்துருப்பீங்க, அதை பார்த்து சிரித்து என்ஜாய் கூட பண்ணியிருப்பீங்க. ஸோ ந அப்படின்ற உயிர்மை எழுத்திற்கு உதாரணம் விமானம். ஓகே குட்டீஸ், இப்போது நாம் 18 உயிர்மை எழுத்துக்களையும் உதாரணத்தோட தெளிவாக நாம் பார்த்து முடிச்சிட்டோம்.